சாம்சங் தொழிலாளர் வந்து ஒரு 10 நாட்களுக்கு மேலாக ஒரு தொடர் போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. அந்த போராட்டம் நடத்துவதற்கான காரணம் என்ன? தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இதுல மௌனம் சாய்ப்பது ஏன்? சாம்சங் தொழிலாளருடைய போராட்டம் என்பது அது வந்து ஒரு தொழிற்சாலையின் போராட்டம் அல்ல. இந்த நாட்டினுடைய சட்டங்களுக்கு உட்பட்டுத்தான் எந்த ஒரு நிறுவனமும் மெமரண்டம் அண்டர்ஸ்டாண்டிங் போடப்படுகிறது. அதுக்கு உட்பட்டுத்தான் ஒரு தொழிற்சாலை இங்கே நடத்த முடியும். நம்முடைய நிறுவனங்கள் கூட பல நாடுகளில் இருக்காது. உதாரணமாக அப்போலோ இருக்கிறது, டயர்ஸ் பல நாடுகளில் இருக்கிறாங்க. டாடா குழுமமே பல நாடுகளில் வந்து தொழில் செய்கிறாங்க. அந்த நாட்டினுடைய சட்டங்கள், அந்த நாட்டினுடைய தொழிலாளர் அமைப்புகள், அதுக்கு உட்பட்டு தான் அங்கே வந்து வர்த்தகம் செய்ய முடியும். அது வந்து சாம்சங்குக்கும் பொருந்தும். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், பன்னாட்டு நிறுவனம் முழுவதுமே நாங்கள் வந்து தொழில் செய்ய வந்திருக்கிறோம், வேலைவாய்ப்பை வழங்கியிருக்கிறோம், எனவே நீங்கள் வந்து எங்களை எதிர்த்து எந்த குரலும் கேட்கக்கூடாது, நாங்கள் கொடுப்பது தான் கூலி, நாங்கள் வைப்பது தான் சட்டம், நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களுக்கும் அரசாங்கம் எந்த விதமான எதிர்வினையும் மாற்றாமல் எங்களோடு ஒத்துழைக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இப்போ சாம்சங்கில் வந்து தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால், 16 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த போராட்டம் வந்திருக்கிறது. 16 ஆண்டுகாலம் தொழிலாளர்கள் ஏன் அமைதியாக இருந்தாலும் இன்று ஏன் போராடுகிறார்கள்? 16 ஆண்டுகளாக சாம்சங் நிறுவனம் தன்னுடைய ஊதிய கொள்கையை படுமோசமாக அமுல்படுத்தியது ஒன்று. தன்னுடைய இயற்கையாக கேள்வி கேட்கிற உரிமை இருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு அவர்கள் கேள்வி கேட்டால் கேள்வி கேட்கிறவர்கள் தண்டிக்கக்கூடிய முறை என்பது ரொம்ப மோசமான ஒரு அணுகுமுறை. அதாவது நாகரிக சமூகம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நடைமுறை. நீங்கள் வந்து ஒரு தனிமை அறையில் உட்கார வைக்கிறீங்க 8 நாள் 7 நாள். இது ஒரு பனிஷ்மெண்ட்டு. வேலை நேரத்தில் வேலை செய்யக்கூடாது. 8 நாளும் எல்லாரும் பார்ப்பாங்க, 1000 பேர் அவரை பார்த்துட்டே இருப்பாங்க. இப்படிப்பட்ட நிபந்தனைகள், மேலும் விடுமுறை இருக்கும், விடுமுறை தர முடியாது, இதெல்லாம் என்ன கேட்குறதுன்னு உனக்கு தெரியல, சகிச்சுங்கிறான். ஒரு ஸ்டேஜில் வந்து வேலை நேரம் என்பது 9 மணி நேரமாக இருக்கிறது. அது இல்லாமல் 2 மணி நேரம் கூடுதலாக வந்து இவங்க வேலை செய்யணும் கட்டாயப்படுத்த, கிட்டத்தட்ட 11 மணி நேரம். இதையும் தாண்டி இந்த 11 மணி நேரம் வேலைக்காக அவங்க வீட்டிலேருந்து 2.5 மணி நேரம் போகவும் வரவும் ஆக 5 மணி நேரம், 16 மணி நேரம் தன் வாழ்நாளில் சாம்சங்குடைய நிறுவனத்துக்காக அவன் அர்ப்பணித்திருக்கிறான். இது எல்லா எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரியும் இருக்கக்கூடிய பிரச்சனை. மீதி இருக்கிற 8 மணி நேரத்தில் வந்து இவன் போய் எப்படி தூங்க முடியும், எப்படி சாப்பிட முடியும், எப்படி தன் குடும்பங்களோடு அவன் வந்து நட்பு கொள்ள முடியும், எதுவுமே செய்ய முடியாததான் இந்த குமரனின் வெளிப்பாடு தான். தனியாக கேட்டு எதையும் செய்ய முடியாது என்று அவர்கள் வந்து ஒரு அமைப்பு உருவாக்குகிறார்கள், ஒரு தொழிற்சங்கத்தை அமைக்கிறார்கள். அந்த தொழிற்சங்கத்தின் மூலமாக கோரிக்கை வைக்கிறாங்க. இதுதான் நடந்தது. கோரிக்கை வைக்கிறதுக்கு இந்த நாட்டில் சட்டம் இருக்குது, சட்டம் இருக்கா இல்லையாங்கிறதான் கேள்வி. கோரிக்கை வச்சா குற்றம், சங்கம் அமைச்சா குற்றம். இந்த அமைப்பை உருவாக்கிய அந்த சங்க நிர்வாகிகளை வந்து எத்தனை விதமான மிரட்டல்கள் செய்ய முடியுமோ புது புது விதமான மிரட்டல்களை இந்த நிறுவனம் நவீன முறையில் செய்தது. அதாவது உளவியல் ரீதியாகவும் செய்தார்கள், நேரடியாகவும் செய்தார்கள், கூட்டாக தொழிற்சாலைக்குள்ளேயே ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள், வீடுகளுக்கு சென்று குடும்பத்தாரை மிரட்டினார்கள், பண ஆசைகளை காட்டினார்கள். முடியாது என்று சொன்னால் அவர்களை பணியை வைப்பதற்கு வன்முறை அளவிற்கு அவர்கள் தொழிற்சாலைக்குள்ளேயே தங்களுடைய எதிர்ப்பு ஆயுதத்தை கையில் எடுத்தார். இது உலகத்தில் இதுவரையும் எந்த நிறுவனங்களும் மேற்கொள்ளாத ஒரு படுமோசமான அணுகுமுறை. இந்த சூழ்நிலையில் தான் தொழிலாளர்கள் இதையெல்லாம் தவிர்ப்பதற்கு வன்முறையில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்கிற மாதிரி தான் அவங்க வந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக வெளியே வந்தாங்க. அதுக்கு முறையான நோட்டீஸ் இருக்குது, ஸ்ட்ரைக் நோட்டீஸ் இருக்குது, பேச்சுவார்த்தை நடந்தது. பேச்சுவார்த்தையில எந்த விதமான மாற்றத்தையும் எதிர்கிட்ட நடக்கல. இல்லை, என்னதான் கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? 36,000 ரூபாய் எங்களுக்கு வந்து சம்பள உயர்வு வேணும். இரவு பணியினுடைய இப்போ கொடுக்கக்கூடிய அலவன்ஸ், நைட் ஷிஃப்ட் அலவன்ஸ் சொல்லுவாங்க, அது வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. 40 ரூபா 50 ரூபா 60 ரூபா அந்த மாதிரி இருக்குது. அதெல்லாம் போதுமானது அல்லன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். கேன்டீனுடைய தன்மையில் சில மாற்றங்கள் வரணும்னு சொல்லியிருக்கிறோம். குறிப்பாக வேலை நாள் என்பது நவீன கண்டுபிடிப்புகள் மாஸ் ப்ரொடக்ஷன்ஸ் மிகப்பெரிய அளவுக்கு உற்பத்தியை குவிக்கிறது. இந்த நவீன கண்டுபிடிப்புகள் 20 வருஷத்துக்கு முன்னதை விட இப்போ ரொம்ப டெக்னாலஜி அட்வான்டேஜாக இருக்குது. அந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள் மூலமாக நிறுவனங்கள் லாபம் அடைகிறார்கள். அப்போது அந்த அறிவியல் கண்டுபிடிப்பு எனக்கு லாபம் வரணும்ல தொழிலாளிக்கு? அறிவியல் கண்டுபிடிப்பு என்பது பொதுவானது, அது ஏதோ முதலாளிக்கோ கார்பரேட்டுக்கு மட்டும் சொந்தமானது இல்லை. வேலை நேரம் என்பது இப்போ இருக்கக்கூடிய இந்த 11 மணி நேரம் என்பது கூடாது. இதே மாதிரியான எலக்ட்ரானிக் தொழிலாளிகள் தான் சவுத் இந்தியா சவுத் கொரியாவிலேங்கிறாங்க. அவங்களுக்கு தரக்கூடிய சம்பளம் 455,000 ரூபாய். இத்தனைக்கும் வேலை நேரம் குறைவு. உணவு நேரம் வந்து அங்கே 1 மணி நேரம், இங்கே வந்து 40 நிமிஷம். டீ டைம் அங்கே வந்து 1/2 மணி நேரம், இங்கே வந்து 20 நிமிஷம். எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, அந்த தொழிலாளிகளுக்கான சமூக பாதுகாப்பு அந்த நாட்டில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே எதுவுமே கிடையாது. சீப் லேபர்,